ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் இந்த ஆவிக்குரிய சுற்று நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரை சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம் அப்போஸ்தலர் 26:18, அவர்கள் என்னை பற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது அவர் உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டேன், அவரின் இடத்துல என்ன செய்ய சொன்னார் என்பதை விளக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அகிரிப்பா ராஜாவிடம். அப்பொழுது சொல்லும் பொழுதுதான் அவர் சொல்லுகிறார், என்னை என்னுடைய சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் புறஜாதியாரிடத்திலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து மறுபடியும் அவர்களுக்குள்ளாகவே அனுப்பி தேவன் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்பினார். அவருடைய திட்டம் என்னவென்றால், முதலாவது அவர்கள் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. இரண்டாவதாக தேவனுடைய திட்டம் என்னவென்றால், இந்த பாவ மன்னிப்பை பெற்றவுடன் இவர்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள். இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடியினால் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் இயேசு தன் இரத்தம் சிந்தி, தன்னுடைய ஜனங்களுக்காக இரத்தம் சிந்தி அவர்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதான தேவன் அவர்களுக்காக சிந்தின இரத்தத்தினால் அவருடைய பாவத்தை மன்னிப்பதோடு கூட விட்டு விடுவதில்லை. அவர்கள் தன்னுடைய பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிறதான் அந்த ஒரு சூழ்நிலையோடு கூட அவர்களை விடுவதில்லை. மன்னிக்கவும், அவர்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்றபடியினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களே, அந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கான சுதந்திரத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுதந்திரம் என்ன? இந்த சுதந்திரம் தான் நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீ பாப மன்னிப்பை பெற்றுக் கொண்டதோடு கூட அல்ல, நீ பரலோக ராஜ்யத்திற்கு நிரந்தரமான ஒரு பாக்கியசாலியாக மாற வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வாஞ்சை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், நான் பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்து விட்டேன், அதோடு கூட வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்லி தேவன் வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை முடிவு பரியந்தம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கடைசி மட்டும் அதை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை அடைகிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அதற்காக உழைப்போம். ஆமென்.